லக்னத்தில் அனைத்து கிரகங்களும் இருக்கும்போது வாழ்க்கை யோகமா இல்லை அவயோகமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. 1962 பிப்ரவரி மாதம் மகர்ல மகரத்துல இத்தனை கிரகங்களும் ஒன்று கூடின, 8 கிரகமும் ஒன்று கூடுச்சு. ராகுவை தவிர அத்தனை கிரகமும். இந்த ஜாதகத்தை பீட ஜாதகம்னு வாங்க அந்த வாரம் ஃபுல்லா பிறந்தவங்க. ஏன்னா அதுக்கு அந்த காலத்திலேயே 50-60 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போனா அதுக்கு பலன் சொல்ல தெரியாது. இந்த மாதிரியான டிகிரி முறைகள் சாப்ட்வேர் முறைகள்லாம் வராத காலகட்டங்கள்ல ஜோதிடர்கள் எப்படி பலன் சொன்னாங்கன்னு தெரியாது. சரி, லக்னத்தில் கிரகங்கள் அனைத்து கிரகங்கள் இருக்கும்போது வாழ்க்கை யோகமா? ஒரு 6 கிரகம் இருக்கலாம், 5 கிரகம் இருக்கலாம், 6 கிரகம் சேர்க்கையில் கூட இருக்கும். சரி, என்ன திசைகள் வருகிறது? இப்போ அந்த பாயிண்ட்டை விட்டுருவோம். இப்போ ரிஷப லக்னம் இல்லை ரெண்டையுமே எடுத்துக்கலாம். ஒரு மாற்றமான லக்னத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ இந்த கிரகங்கள், அதாவது ரிஷப லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்கள், அடுத்து செவ்வாய் சனி 5 கிரகங்கள், 6வது கிரகமா குரு, 7வது கிரகமா ராகுன்னு வச்சுக்குவோம். அல்லது இதில் 1-2 கிரகத்தை எடுத்துருவோம். ஒரு 5 கிரகம் வச்சுக்குவோம். சூரியன் புதன் சுக்கிரன், அடுத்து செவ்வாய் இருக்கிறார், சனி இருக்கிறார், ராகுவை கூட விட்டுறலாம். ராகு கேதுக்கள் வேற எங்கேயோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். யோகமா அவயோகமா அப்படிங்கிறது வந்து எந்த லக்னம், அந்த லக்னத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதையும், அதைவிட முக்கியமாக எவனுடைய தசை வருகிறது அப்படிங்கிறதையும் தான் குறிக்கும். இப்போது உதாரணத்திற்கு இத்தனை கிரகங்களை வந்து வேணால் நான் சேர்க்காம இதில் வந்து எதை எடுத்துடுறேன், குரு எடுத்துறேனே. சரி, இப்போ பாருங்க, சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் சனி ராகு, சரி குருவை எடுத்துட்டேன். இப்போ இங்கே பாரு, லக்னத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் சனி ராகு ஆகிய 6 கிரகங்கள் இருக்கின்றன. இப்போ இந்த 6 கிரகங்கள் இருக்கும்போது இங்கே லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கின்ற நிலையை அடைகிறார். அது ஒரு வகையில் நல்லது. சரி, இந்த லக்னாதிபதியுடைய தசை வருகிறதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியம். இங்கே லக்னம் என்பது 30 டிகிரி பாகை அளவு கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும். 30 டிகிரியில் யார் யார் எந்தெந்த அமைப்புகளில், இப்போ ஒரு ஒரு நீளமாக ஒரு, அதாவது இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 1 டிகிரியில் இருந்து 30 டிகிரி வரைக்குமே வருது இல்லையா. அப்போ 10 டிகிரி, 20 டிகிரி, 25 டிகிரி. சரி, இந்த அமைப்புகளில் கட்டத்தில் நான் இப்போ போட்டிருக்கிறது கொஞ்சம் தெரியுதான்னு பாருங்கள். லக்னம் 30 டிகிரி கொண்ட இந்த அளவில் ரிஷப லக்னம் 30 டிகிரி அளவு, 1வது டிகிரியிலிருந்து 30வது டிகிரி வரைக்கும் இருக்குது. இங்கே சூரியன் எங்கே இருக்கிறார், சுக்கிரன் எங்கே இருக்கிறார், புதன் எங்கே இருக்கிறார், செவ்வாய் எங்கே இருக்கிறார், சனி எங்கே இருக்கிறார், ராகு எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து, எந்த கிரகத்தினுடைய தசை வருகிறது என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பலன்கள் நடக்கும். ஒருவேளை இதில் இல்லாத குருவின் தசை நடக்குதுன்ற போது, இப்போ இந்த கிரகத்தினுடைய அத்தனை அமைப்புகளையும் நீங்கள் கணிப்பதற்கு தேவையில்லாத ஒரு நிலையாக கண்டிப்பாக இருக்கும். ஆக இந்த அமைப்பில் சுக்கர தசை வருகிறதா, இப்போ இந்த சுக்கரன் யாரோடு எங்கே நெருங்கி இருக்கிறார், லக்னாதிபதி தன்னுடைய தசையில் லக்னத்தில் அனைத்து கிரகங்களும் இருக்கும்போது வாழ்க்கை யோகமா இல்லை அவயோகமா, எந்த கிரகத்தின் தசை நடக்கிறது என்பதை பொறுத்து யோக அவயோகத்தை நீங்கள் கணிக்க வேண்டும். லக்னத்தில் இத்தனை கூட்டு கிரகங்கள் இருப்பது உங்களுடைய குணத்தையும் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தான் குறித்து காட்டுகிறது. யார் அங்கே ஆட்சியாக இருக்கிறார், ஒருவேளை லக்னாதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எத்தகைய அவயோகம் நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தோடு லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். ஒருவேளை இங்கே சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் சனி அனைவரும் டிகிரி அளவில் வேற இடத்துல தள்ளி இருந்து சுக்கிரன் 9 டிகிரி, அதே டிகிரியில் ராகு இருக்கிறார், நீங்கள் வலிமை இல்லாதவராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு விட்டார் என்று அர்த்தம். அதாவது வேற ஒரு அவயோக தசை நடந்தாலும் நீங்கள் சங்கடங்களை, யோகம் அவயோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். அதாவது எந்த எந்த டிகிரியில் கிரகங்கள் இருக்கிறார்கள், சூரியன் எங்கே இருக்கிறார், சுக்கிரன் எங்கே இருக்கிறார், புதன் யாரே எங்கே இருக்கிறார், இந்த ஐவரும் ஒரு இடத்துல இருக்கிறார்களா, ஒருவருக்கொருவர் எங்கே இருக்கிறார்கள், செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறார்கள், ரெண்டு பேருமே ஆகாதவங்க, ரெண்டு பேருமே பகைவர்கள், அங்கே சனி அவருக்கு பிடித்த நண்பருடன் அங்கே செவ்வாயுடன் இருக்கிறார், இங்கே சனி தசை நடந்தால் ஓரளவிற்கு சனி யோக பலன்களை தருவதற்கு என்ற ஒரு அமைப்பில் இருப்பார். செவ்வாய் தசை நடந்தால் செவ்வாய் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். அவயோகரான செவ்வாய்
அங்கே தனக்கு மிக நெருக்கமாக சனியோடு இணைந்திருப்பதால் எரிச்சலூட்டும் மனநிலையிலிருந்து செவ்வாயின் தசை நன்றாக இருக்காது. நீங்கள் கேட்கின்ற யோக அவயோகம் என்பது எந்த தசை உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து. சூரிய தசை ஒருவேளை நடக்கிறது, சூரியனும் சனியும் அங்கே இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய தந்தை அமைப்புகள், தந்தையின் நிலை அமைப்புகள், தந்தை தந்த சொத்துக்களின் அமைப்புகள் என்ன நடக்கும், அவயோகம்னா நடக்கும். சூரியனும் சனியும் அங்கே ஒரு டிகிரி, ஒரு 5 டிகிரிக்குள்ளே சேர்ந்திருந்து இந்த 6 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து லக்னத்தில் சூரியன் இணைந்து சனியோடு நெருக்கமாக இணைந்து தசை நடத்தப் போகிறார். உங்களுடைய தந்தை பாதிக்கப்பட போகிறார் என்ற அர்த்தம். உங்களுடைய 4ஆம் பாவகம் தந்தை தாயின் அமைப்பு இல்லையா, தாய் தந்தை போன்றவைகள் பாதிக்கப்பட போகின்றன. தந்தையின் வயதிற்கேற்றாற் போல அவர் இங்கே பாதிக்கப்பட போகிறார் என்ற அர்த்தம். அங்கே சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி தசை நடத்துகிறார். தந்தை பாதிக்கப்பட்டாலும் கூட அவருக்கு கண்டங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே சூரியன் சுபத்துவமாகிவிட்டார். அதாவது இந்த சூரியன் சனி இணைந்தால் தந்தைக்கும் தந்தையின் சொத்துக்கள் சூரியனுடைய ஆதிபத்திய வீடான 4ஆம் வீட்டிற்கு ஏற்பட போகின்ற பாதிப்புகளை அங்கே சுபத்துவ நிலையில் லக்னாதிபதி சூரியனோடும் சனியோடும் இணைந்திருந்தால், ஒரு 7-8 டிகிரிக்குள்ளே இணைந்திருந்தால் இந்த பலன்கள், தந்தைக்கு கண்டம் என்பது தந்தையால் மன வருத்தம், தந்தைக்கு விரயம் என்கின்ற நிலையில் மாறப்போகிறதுன்னு அர்த்தம். அதனை அடுத்து தந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை 9ஆம் பாவத்தில் ஏதாவது பாவத்துவ தொடர்புகள் இருக்கிறதா என்பதை கூட்டி அமைத்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு. சந்திர தசை நடக்குது, சரி, இங்கே சந்திரனை போடலை. செவ்வாய் தசை நடக்கும்போது இப்போ சொல்லிட்டேன், செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவேளை சேர்ந்திருக்கிறார்கள். இங்கே செவ்வாய் தசை நடக்குது, சனிக்கும் செவ்வாய்க்கும் 22 டிகிரி வித்தியாசம் இருக்கிறது. சனியும் சுக்கிரனும் 5 டிகிரி அமைப்பில் சேர்ந்திருக்கிறாங்க. செவ்வாயின் தசை நல்ல பலன்களை செய்ய போகிறது, சுபத்துவமான அமைப்பில் அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கிறார். சுக்கிரன் தன்னுடைய பலன்களை ராகுவிடம் இழந்து விட்டு அந்த சுக்கிர தசை நன்றாக இல்லை என்ற அர்த்தம். ராகுவின் தசை வரப்போகிறது. சுக்கிரனை அவர் மிக நெருக்கமாக பீடித்திருப்பதன் காரணமாக அங்கே அப்படியே ராகுவின் தசை சுக்கிர தசையைப் போல செயல்பட போகிறது. இந்த கலப்பு பலன்களை தான் நீங்க கேட்ட கேள்வி தப்பு தான். லக்னத்தில் அனைத்து கிரகங்கள் இருக்கும்போது வாழ்க்கை யோகமா இல்லையா? லக்னத்தில் அனைத்து கிரகங்கள் இருக்கும்போது எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, நீங்கள் கலப்பு குணங்கள் கொண்டவராக இருப்பீர்கள், எந்த கிரகத்தின் ஆதிக்கம் அங்கே மேலோங்கி இருக்கிறது என்பதை என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை புரியும் பொழுது, தசை என்ன நடக்கிறது என்பதை வைத்து தான் உங்களுடைய யோக அவயோகங்கள் இங்கே செயல்படுமாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா?